விவசாயத்தில் புதுமைகளை புகுத்தி அசத்தி வரும் இந்த பாரம்பரிய விவசாயி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இத்துடன் 6 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது சம்பா தாளடி சாகுபடியை தொடங்கியுள்ளனர். பொதுவாக ஒரு ஏக்கர் நாற்றாங்காலுக்கு 30 கிலோ விதை நெல் தேவை. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ஆலங்குடி கிராமத்தில் வசிக்கும் முன்னோடி விவசாயியான பெருமாள் 1/2 கிலோ விதை நெல்லில் நாற்றாங்கால் தயார் செய்து நடவு பணிகளை மேற்கொண்டுள்ளார். தற்போது தாளடி பருவத்திற்கு மோட்டோ ரகமான கருப்பு கவுனி நெல்லை ஒற்றை நாற்று முறையில் சாகுபடி செய்துள்ளார். ஒற்றை நாற்றை வயலில் அழுத்தமாக நடாமல் மேலாக நடுவதால் இந்த நாற்றுகள் மழை வெள்ள காலங்களில் 10 நாட்கள் வரை தாக்குப்பிடித்து அழுகாமல் தண்ணீருக்கும் மேலே தலையெடுக்கின்றன. விவசாய பணிகளுக்கு தற்போது ஆட்கள் கிடைக்காத நிலையில் பெரும்பாலான விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவு என மாறிவிட்டனர். ஒற்றை நாற்று முறையில் விவசாயம் செய்வதால் நாற்றுகளை வேலையாட்களை பிடுங்கி அவர்களே நட்டுவிடுவதால் ஆலங்குடி பெருமாளுக்கு வேலையாட்களின் தேவை என்பது குறைவாகவே உள்ளது. இதனால் கூலி செலவு குறைவதோடு பாரம்பரிய ரகங்கள் என்பதால் அதற்கான இடுபொருள் செலவு, பூச்சிக்கொல்லி மருந்து செலவு போன்றவையும் இவருக்கு இல்லை. எனவே நவீன ரக நெல்லை பயிரிடும் விவசாயிகளுக்கு தொகுப்பு திட்டத்தில் இடுபொருட்கள் வழங்குவதைப் போன்று பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு ஏக்கர் 1க்கு 5000 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று அவர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த முறையில் செய்யவுள்ள இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகள்லாம் எந்த இடுபொருளும் பயன்படுத்துறதில்லை. இப்போ அரசாங்கம் வந்து தொகுப்பு உதவி திட்டம்னு போட்டு எல்லா விவசாயிக்கும் இடுபொருள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயிக்கு எந்த இடுபொருளும் தேவையில்லை. அவங்க வந்து இயற்கையாக சாப்பிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இடுபொருளுக்கு பதிலாக 1 ஏக்கருக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகையாக கொடுத்தாக்கா அவங்க வெற்றிகரமாக இந்த இயற்கை விவசாயத்தை நல்லா செய்வாங்க. விதையோட அளவு குறைச்சி இயற்கை விவசாயம் பண்ணுறது அவங்களுக்கு நல்லா உதவிகரமாக இருக்கும். இதை பார்த்து இதனால் நிறையா விவசாயிகள் இயற்கைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசாயன உரங்களை பயன்படுத்தும் விவசாயிகள் ஏக்கருக்கு 30000 ரூபாய் வரை செலவிடும் நிலையில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 15000 ரூபாயே போதுமானதாக உள்ளது. சுழன்றும் ஏற்பின்னது என்றார் வள்ளுவர். இந்த உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் ஏர்தொழிலின் பின்னேதான் செல்லும். அதிலும் விவசாயத்தில் புதுமைகளை புகுத்தும் ஆலங்குடி பெருமாள் போன்ற முன்னோடி விவசாயிகளின் பின்னே பிற விவசாயிகளும் தற்போது செல்ல தொடங்கியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார்.